என்ஜாய் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. விஜிபி மரைன் கிங்டம், அ வாக் த்ரூ அக்வாரியம், அண்டர் வாட்டர் டனல், 5000க்கும் மேற்பட்ட மீன் வகைகள் எல்லாமே இருக்கு. சினிமா விகடன் நேயர்கள் அனைவருக்கும் அர்ஜுனின் அன்பான வணக்கம். எஸ்ஜே சூர்யா, பிரியா பவானி சங்கர் அவர்களுடைய நடிப்புல, யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய பிஜிஎம்ல, ஸோ ராதா மோகன் அவர்களுடைய டைரக்ஷன்ல பொம்மை திரைப்படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ரொமான்ஸான ஒரு த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆடியன்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம், வாங்க போலாம். இல்ல லவ் ஸ்டோரி எப்பயும் போலதான் எல்லா படத்துலயும். படம் வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு உணர்வு பூர்வமான படம். இது வந்து கமர்ஷியலா பாத்தீங்கன்னா அது செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் எஸ்ஜே சூர்யா வந்து பிபிஎஸ் பாக்குற சீன் இருக்கும், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மர், முன்னாடி இருந்தே நல்ல பெர்ஃபார்மர். அவங்களுக்கு சரியான படமா பொம்மை தான் இருக்கும். அவங்கள நம்ம இந்த அளவுக்கு பாத்துருக்க மாட்டோம். செகண்ட் இயர் சாந்தினி ரொம்ப இந்த படத்துக்கு தேவையான ஒரு போர்ஷன் சாந்தினியோடது. அவங்களோட செகண்ட் ஹீரோயின்னே சொல்ல முடியாது, கதையோட டிராவல் ஆகிற ஒரு நல்ல போர்ஷன் சாந்தினியோடது. நட அப்படின்ற மாதிரியும் இல்லை, லைக் ரொம்ப என்கேஜிங்காகவும் இல்லை. உங்களுக்கு அந்த என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது இருக்கும், பட் இது எப்படி பண்ணியிருக்காங்கன்ற ஒரு டீசெண்டான ஃப்ளோவாக இருக்கும். அவரும் நல்லா நடிச்சிருக்காரு, அதுக்காக நீங்கள் பார்க்கலாம். அவரோட ஆக்டிங்காகவே தாராளமாக பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். அவர் காதலில் விழுந்தேன், ஒரு 96, இந்த மாதிரி நல்ல ஒரு சைக்கோ த்ரில்லர் படம், ஒரு சைக்கோ அப்படி எல்லாமே சேர்ந்த ஒரு படமாக இருக்குது. இன்னும் இந்த படம் கொஞ்சம் சீக்கிரம் ஏர்லியாகவே ரிலீஸ் ஆகிருக்கலாம், பட் அந்த ஏர்லியாக ரிலீஸ் ஆன குறை இல்லை. ஆரம்பத்தில் கொஞ்சம் லேக்காக இருந்தாலுமே டுவர்ட்ஸ் த எண்டெல்லாம் வந்து ரொம்ப நம்மளை படம் இன்வால்வ் பண்ண வைக்கிது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு தடவை பார்க்கலாம். பெருமை வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் படம் வேணும் அப்படின்ற இடத்துல இருக்கிற இடத்துல இது எனக்கு தெரிஞ்சுன்னா இது வந்து ஒரு ஹாலிவுட் அட்டெம்ப்ட் தான். யுவன் பிஜிஎம் எப்படி வேற லெவல், தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். யுவனை கொண்டு வந்தது ரொம்ப ஹாப்பி. யுவனுக்கும் சரி, யுவன் ஃபேன்ஸுக்கும் சரி, ஒரு நல்ல தீனி. யுவன் பிஜிஎம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட பெஸ்ட் கம்பேக் வந்து பொம்மையா தான் எல்லாரும் சொல்ல முடியும். அவர் நிறைய சொல்லுவாங்க இல்லையா கம்பேக் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, பெஸ்ட் கம்பேக் வந்து பொம்மையா தான் நம்ம சொல்ல முடியும். சூப்பரா இருந்தது யுவனோட ஸ்கோர். ஸோ நீங்க வந்து அந்த இதை மியூசிக்கை ஃபீல் பண்றதுக்கு தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா தியேட்டர்ல வந்து அந்த எஃபெக்ட்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் ஸ்பீக்கர்ஸ். ஸோ நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம். இதில் வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ முதல் முத்தம் சாங் வந்து சூப்பராக இருந்தது. எஸ்ஜே சூர்யா வேற லெவலாக பண்ணியிருக்காரு. பிரியா பவானி சங்கரும் வேற லெவலாக பண்ணியிருக்காங்க. மொத்தமே 5 கேரக்டர் தான் பிறகு இருக்காங்க. படம் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் இல்லை, ஆர்டிஸ்ட்லாம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியல. 5 பேர் தான் இருப்பாங்க, அவங்க வச்சு தான் ஸ்டோரி ரன் ஆகும். அதான் அந்த செல்வராகவன் படம் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ராதாமோகன் டேரக்டரு, பட் செல்வராகவன் மேக்கிங் மாதிரியே இருக்கும். அப்படி மேபி 2 இயர்ஸ் பேக் முன்னாடி வந்திருந்தா அப்போ இன்னும் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்களோ என்னமோ. மேபி இந்த டிலே ஆனதால இன்னும் கொஞ்சம் மேபி இன்னும் சப்போர்ட் பெருசாக வரல. நாளைக்குலேருந்து என்னன்னு தெரியல. எஸ்ஜே சூர்யா வந்து இந்த மாதிரி படங்கள் நிறைய நடிக்கணும் அப்படின்றது நான் கண்டிப்பாக. ஸோ படத்தை பற்றின ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பொம்மை திரைப்படம் பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சினிமா விகடனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சுத்தி பார்க்க சூப்பரான ஸ்பாட் நம்ம சென்னையில விஜிபி மரைன் கிங்டம், அ வாக் த்ரூ அக்வாரியம், அண்டர் வாட்டர் டனல், 5000க்கும் மேற்பட்ட மீன் வகைகள்னு எல்லாமே இருக்கு.